நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஈரானோட S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க அப்படின்னு. இந்த தாக்குதலுக்கு அவங்க இரண்டு முறைகளை பயன்படுத்தி இருக்கலாம். ஒன்று, ஈரானுக்கு உள்ளே புகுந்து ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த தாக்குதலை பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்களோட ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை பயன்படுத்தி இந்த தாக்குதலை அவங்க பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு வேளை ரேம்பேஜை இவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது இந்தியர்களாகிய நமக்கு மிகப்பெரிய நற்செய்தி. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை எப்படி இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கூடுதலாக இந்த ஏவுகணையோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அளவில் அட்வான்டேஜை கொடுக்கும், அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான்கொலாக்கா ஸ்ரீ தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண தாக்குதலை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக காணொலிகள் போட்டிருப்போம். அந்த தாக்குதலின் பொழுது இஸ்ரேலோட மிக உயரிய தொழில்நுட்பங்களான அயன்டோம் மற்றும் இதர வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் போய் இஸ்ரேலில் தொடும் அப்படின்னு ஈரானியர்கள் நிரூபித்தாங்க. இந்த தாக்குதலில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, 300 ட்ரோன் அவங்க அனுப்புனாங்க, இன்னொன்று 100 பலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புனாங்க. என்ன தான் 300 ட்ரோன் அவங்க அனுப்புனாலும் இஸ்ரேல் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே அவங்களோட நாட்டு வான்பரப்புக்கு பக்கத்திலே வரவிடாமல் காலி பண்ணாங்க. ஆனால் என்ன தான் அயன்டோம் ஏரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ்டான பலிஸ்டிக் தடுப்பு ஏவுகணை தொழில்நுட்பத்தை அவங்க வச்சுருந்தாலும் ஈரான் அனுப்பின பல பலிஸ்டிக் ஏவுகணைகள் அவங்க நாட்டில் போய் விழுந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னா, F-35 போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பேஸு. இந்த பேஸில் மட்டுமே 6 பலிஸ்டிக் ஏவுகணைகள் போய் தாக்குறதை நம்மளால் தெளிவாக வீடியோவில் பார்க்க முடியும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவில் பேசியிருப்போம். இந்த குறிப்பிட்ட ஏர்பேஸை பாதுகாக்கிறதுக்கு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பேட்ரியட்டை மீறி அவங்களால 6 பலிஸ்டிக் மிசைலை அனுப்ப முடியும் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இந்த காரியத்தை ஈரான் பண்ணதுக்கப்புறமா இஸ்ரேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த டைமில் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, எங்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஈரானுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை உணர்த்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த ரெஸ்பான்ஸுன்றது ஈரான் மறுபடியும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு தூண்டுகோலாக இருக்காது, இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தான் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து திடீர்னு ஈஷ்ஃபஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ஆக்டிவேட் பண்ணப்படுது. ஏகப்பட்ட ட்ரோன்ஸும் நடுவானத்தில் சுட்டு தள்ளுறாங்க. அந்த வீடியோவும் நமக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதை நம்மளோட பதிவுகள் முந்தைய பதிவுகளில் போட்டிருப்போம். இந்த குறிப்பிட்ட அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறமா 2 சேட்டலைட் இமேஜ் ரிலீஸ் ஆகி, ஒன்று சார் இமேஜ், இன்னொன்று ஹை அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ். ரெண்டுலேயுமே அங்கே ஈஷ்ஃபஹானில் இருக்கக்கூடிய S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு எரிந்த நிலைமையில் இருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதனால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், இஸ்ரேல் ஈரானோட S-300 வான் பாதுகாப்பு அமைப்பை சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஈரானியர்கள் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு போர் விமானத்தையும் நாங்கள் டிடெக்ட் பண்ணலை, எந்த ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணப்படலை, ஈரானோட வான்பரப்புக்கு உள்ளே இருந்தே சில சிறிய அளவுக்கு ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த காரியத்தை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஈரானியன்ஸ் கிளைம் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பயன்படுத்தினது F-35 போர் விமானங்கள், ரேடார்லேருந்து மறைந்து போகக்கூடிய போர் விமானங்கள், இதை நாங்கள் இஸ்ரேலி வான்பரப்புலேருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளியும் ஈரானோட வான்பரப்புக்கு உள்ள நுழையாமலும் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு அப்படின்றது இஸ்ரேலோட இராணுவ தலைமைக்கிட்ட இருந்து வரலை. இது வரைக்குமே ஈரானில் நடந்த இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, இதை பண்ணது நாங்களா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இஸ்ரேலி அஃபீஷியல் மிலிட்டரி ஸ்போக்ஸ் பர்சன் மூலமாக கிடைக்கல. அமெரிக்கன்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கூடுதலாக இஸ்ரேலில் இருக்கிற முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈரானோட எம்பசி தாக்கி பல நாட்கள் கழித்து தான் அவங்க அக்செப்டே பண்ணாங்க, நாங்கள் தான் அதை பண்ணணும்னு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் அவங்க மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன தான் மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாலும், நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளிதழ், இது மேற்கு நாடோட ஒரு மவுத் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், இதில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கலின் படி F-35 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கூடுதலாக ரேம்பேஜ் அப்படின்ற ஏவுகணையை பயன்படுத்தி தான் இந்த S-300 தாக்கி அழிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதன் மூலமாக தான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு, ஓகே அப்போது இஸ்ரேல் ரேம்பேஜை பயன்படுத்தி தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போது ரேம்பேஜோட சிறப்பம்சம் என்னன்னு நம்ம தேடி பார்க்குறப்ப நமக்கு ரெண்டு விதமான நியூஸ் கிடைக்குது. ஒன்று, ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக இந்த மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாதுகாப்பாக ஒரு இடத்த வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த இடத்த தாக்குறதுக்கு தான் உருவாக்கியிருக்காங்க இஸ்ரேல். அதோட இந்த குறிப்பிட்ட ரேம்பேஜை கடந்த வருடம் இந்திய கடற்படை அவங்களோட படைத்தளத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க வச்சுருக்கிறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கேப்பபிளான ரேம்பேஜ் அப்படின்ற ஏவுகணை இந்தியன் மிலிட்டரிக்கிட்டையும் இருக்குது.
இப்போ இன்டெப்தா இந்த ராம்பேஜ் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ராம்பேஜை வந்து F-16 போர் விமானங்கள், F-35 போர் விமானங்கள்லேருந்து லான்ச் பண்ண முடியும். இன்னும் இஸ்ரேல் கிட்டே இருக்கக்கூடிய எந்த போர் விமானங்கள்லேருந்து வேணாலும் லான்ச் பண்ணுற மாதிரி அவங்களால இதை மாடிஃபை பண்ண முடியும். F-16 போர் விமானத்தை பயன்படுத்தி முதல் முறையாக 2019 வருஷமே சிரியாவுக்கு எதிராக அவங்க இந்த தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க. அதுலேயே உலகத்துக்கு ப்ரூவ் ஆச்சு S-300 S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு அங்கே இருக்கிற சிரியா ராக்கெட் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் இருந்தும் அவங்களால இந்த ராம்பேஜை இடைமறுத்து அழிக்க முடியலை. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், S-400 அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யன் நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே இருக்குது. ரஷ்யாவோட நிலைகளுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துவாங்க. சிரியாவில் இருக்கிற வேறு எந்த டார்கெட்டுக்கு எதிராகவும் அவங்க இதை பயன்படுத்த போகிறது இல்லை. அதனால் S-400 ஈக்குவேஷன்லன்னு தூக்கிடுவோம். ஆனால் S-300 அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக ஈரான் கொடுத்த S-300ன்றது அந்த ராக்கெட் ஃபெசிலிட்டியை பாதுகாப்பதற்கு தயாராக இருந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஏவுகணை அதோட டார்கெட்டை போய் அடிக்குது. இதுதான் இஸ்ரேலோட ப்ராக்டிக்கலான முதல் டெஸ்ட்டு. இந்த டெஸ்டின் மூலமாக அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது GPS சிக்னலை பயன்படுத்துது, இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டமை பயன்படுத்துது. இது போய் டார்கெட்டை அடிக்கிறப்ப சுமாராக 1800 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அடிக்கும். அதே சமயம் இது ஒரு சூப்பர்சானிக் வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணையோட அதிகபட்ச ரேஞ்ச் அப்படின்றது 300 கிலோமீட்டர் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணை ஆன்டி ஜாமிங் வார்ஃபேருக்கு சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டது. அதாவது எதிரிகள் GPS சிக்னலை குழப்பினாலோ இல்லை இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய இதர கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை குழப்பணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால அதை பண்ண முடியாது. இந்த ஏவுகணை ஒன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டார்கெட்டை போய் அடிக்காமல் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கூடுதலாக இந்த ஏவுகணை அதோட டைரெக்ஷனை மாற்றி போகும். ஸோ இதனால் இந்த ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். இந்த ஏவுகணையோட அடிப்படையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்டே ஆகக்கூடாது. டார்கெட்டை போய் அடித்ததுக்கப்புறம் தான் ஏவுகணை லான்ச் ஆயிருக்குன்றதே எதிரிக்கு தெரியும். அதுதான் இந்த ஏவுகணையோட அடிப்படை. இப்போ இந்த அளவுக்கு சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஏவுகணையை வெறும் பிரவுச்சரில் மட்டுமே அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம நம்பி இருக்க மாட்டோம். அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இதெல்லாம் தான்ப்பா இந்த ஏவுகணையோட கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நம்ப போகிறதில்லை. ஆனால் அதுக்கு மாறாக 2 அவங்க டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன்று 2019 சிரியாவுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க, இன்னொன்று இப்போது ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெஸ்டின் மூலமாக இந்த ஏவுகணையோட திறன் அப்படின்றது 100% உறுதி பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஏவுகணையை தான் இந்தியா வச்சிருக்கு. கடந்த 2022 வருஷத்தோட இறுதியில் நம்மளோட சுக்காய் போர் விமானங்களுக்காண்டி தான் இந்த ராம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை வாங்கினோம். நம்மளோட வெர்ஷனோட ரேஞ்சு கிட்டத்தட்ட 250-150 கிலோமீட்டர், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏவுகணையை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பப்ளிஷ் பண்ணலை. எப்போது இந்த மேட்ரு தெரிய வந்துச்சு அப்படின்னா, UAE-லேருந்து சில நேவி அஃபீஷியல்ஸ் நம்மளோட கோவாவில் இருக்கிற நேவல் பேஸுக்கு விசிட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்க வர்றப்ப அவங்க எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கிறப்ப அங்கே இருந்தது தான் இந்த ராம்பேஜ் அப்படின்ற ஏவுகணை. ஸோ அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியா கிட்ட ராம்பேஜ் ஏவுகணை இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் அது கூடவே அந்த டீலை பற்றியும் நமக்கு தகவல் கிடச்சிச்சு. ஸோ இந்த ராம்பேஜை சுக்காய் சூத்தாட்டி போர் விமானங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்காங்கன்னு நீ சொல்கிற, ஆனால் நேவல் பேஸில் என்ன வேலை அதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுக்காய் போர் விமானங்களை தாண்டி நம்மளோட MiG-29K ரக போர் விமானங்களில் இருந்தும் இந்த ராம்பேஜ் ஏவுகணையை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், இந்நேரம் அவங்க மாடிஃபிகேஷன்ஸை கூட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் 2 போர் விமானங்கள்லேருந்து இந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும், சுக்காய் Su-30MKS அண்ட் MiG-29K ரக போர் விமானங்கள். ஸோ இதுதான் இந்த ராம்பேஜ் ஏவுகணையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. அண்டு கூடுதலாக இந்தியா கிட்ட இந்த ஏவுகணை இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எதிரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் கலக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்றைக்கான காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி, வணக்கம்.